श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभरताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु भिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजोवादिमृदां यतो विन्मयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितवेदमूत्र परमो निर्मत्सराणां सदाम् वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् विपतभागवतम् रथमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः श्रीमद्भागवतत்துல மூணாவது ஸ்கந்தத்துல இப்ப 25வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்திருக்கோம். கபிலருடைய அவதாரம், கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ற, வேதாந்தத்தை உபதேசம் பண்ற, அதாவது மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்ற, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று மூன்று விதமாக சொல்லப்படுகின்றன வேதாந்தத்தில் சொல்லப்பட்டவைகள். அதுல தத்துவம்ன்றது அந்த ஜீவனுக்கு, அதாவது சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன்னு சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்கள். அதுக்கப்புறமா ஹிதம்ன்றது அந்த பரம புருஷார்த்தமாக நினைக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான உபாயத்தை ஹிதம்னு சொல்லி சொல்ற. புருஷார்த்தம்ன்றது எதை புருஷார்த்தம்ன்றது முன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லோகத்துல பெரிய சுகத்தோட இருக்கிறதா, அல்லது சொர்க்காதி லோகத்தை அடையிறதா, இல்ல கைவல்யத்தை அடையிறதா, தன்னுடைய ஆத்மானுபவம் பண்றதா, அல்லது கடைசியாக சொல்லப்படுகிறது பகவத் அனுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தை எது புருஷார்த்தம்னு நிச்சயம் வந்துருத்தோம்னாக்க, அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான உபாயத்தை தெரிவிக்கிறது. இதெல்லாம் ரொம்ப அவசியமானவை. இதை பத்தி எல்லாம் வந்து கபிலர் தன்னுடைய தாயாருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரார். அந்த உபதேசத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த உபதேசம் தான் வேதா, அதாவதுதான் அதுதான் வேதாந்தம்னு சொல்லப்படுகிறது. அததே சம்பிரவிக்ஷாமி தத்வானாம் லக்ஷணம் பிரசகு யத் விதித்வா விமுச்சேத புருஷ பிராகிருதைர் குணைஹி. அம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற. இப்ப பிரஸ்துதமானது இப்ப எதை சொல்றதுன்னு வந்திருக்கோம்னாக்க, மோட்சத்துக்கு உபாயபூதமாக இருக்கிற பகவத் பக்தி யோகத்தை சொல்லியிருக்கார். அது பெருமாள் தான் வந்து ஜெகத் காரணமாக இருந்துருக்கார். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறவர் ஈஸ்வரன் தான். காரணத்து தேயம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால காரணபூதமாக இருந்துருக்கிற பெருமாள் தான் தியானம் பண்ண தகுந்தவராக இருந்துருக்கார். ஆகையால அந்த பெருமாளுடைய சிருஷ்டியாதி வியாபாரங்களை சொல்லணுன்றதுக்கு முன்ன அவர் தான் சிருஷ்டி காரணம்ன்றத தெரியப்படுத்துற. அதுக்கப்புறமா இந்த பிரகிருதி புருஷமா, பிரகிருதி வேற புருஷன் வேறன்றத தெரியப்படுத்தணும். அதை முன்ன தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறோம். ஈஸ்வரனை தெரிஞ்சின்ற பிற்பாடு நம்மளுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை தெரிஞ்சதோடு மாத்திரம் இல்லாமல் அச்சேதன வஸ்துக்கள், இப்ப இந்த வஸ்துக்களை ஒவ்வொன்றும் பிரிச்சு தனித்தனியா தெரிஞ்சின்றாதான் நமக்கு அந்த தத்துவஜானம்ன்றது ஏற்படுறதுன்னு ஏற்படுது. இப்ப அந்த தத்துவஜானத்தை பத்தி நான் சொல்றேன், நானே அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற. தத்வானாம் லட்சணம் பிரத்தக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குப்பா, நான் மோட்சத்துக்கு போனோம் தான் நான் ஆசைப்படுறேன். நம்ம சேத்தனன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஈஸ்வரன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இது சுயம் பிரகாசமா இருந்தா தேவையில்லையா, இல்ல வந்து ஜடஸ்வரூபமா இருக்கா, எப்படி வேணா இருந்துட்டு போட்டோமே,
இது மோட்சத்துக்கு போய் பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ண போறோமே இது என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். அதுக்கும் அவரே பதில் சொல்றேன், எத்விஜித்வா விமுச்சேத புருஷா பிராகிருதை குணைஹி. இத கணக்கு நாம தெரிஞ்சிருந்தோம்னாக்க பிராகிருதை குணைஹி புருஷா விமுச்சேத, பிராகிருதமான குணங்கள் அதாவது தத்வாதி குண அனுபந்தம் இருக்க புண்ணியபாப ரூபமாக இருந்துட்டு இருக்கு. அதாவது பிரகிருதின்றது மூன்று குணங்களோட சேர்ந்தது, சத்வம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்கள். இதுல சத்வாதிகள் சத்வம் புண்ணியத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கு, ரஜஸ்லாம் சில தமசன் முழுக்க முழுக்க பாப்பத்துக்கே காரணமாக இருக்கு. ரஜஸ்ன்றது நியூட்ரலா இருக்குன்னு சொல்ல முடியாது, இது ரெண்டு விதத்திலையும் அன்வைக்கிறது. ரொம்ப பேராசப்பட்டான்னாக்கா அப்ப வரைச்சு அகாரியத்தை பண்ணி பண்ணனாக்கா பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக பண்ணச்சு, அப்ப பாப்பத்துக்கும் ஆளாயிடும் என்று போயிடும். அவனே வந்து சத்காரியத்துக்காக பணம் சம்பாதிக்கிறவனா இருந்தான்னாக்கா அப்ப வரைச்சு அது வந்து நேரடியா நிற்கும், அது நல்லதுல போய் பிரவர்த்திக்கும். இப்படி ரெண்டு விதத்திலையும் இருந்துருக்கு. இப்படி இந்த மாதிரி இந்த பிரகிருதி புருஷ விவேகம் வேணும். பிரகிருதி புருஷ விவேகம்னாக்க இப்ப பிரகிருத்தினால ஆனது சரீரம், புருஷன் ஜீவன். இந்த பிரகிருதிக்கு பிரகிருதின்றது இந்த சரீரன்றது அழிவடையக்கூடியது, ஜீவன்றது எப்பவுமே நிலையோடு இருந்துருக்கிறது. இப்ப இது ரெண்டையும் விவேகம் இது ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு தெரிஞ்சின்றாதான் எதுக்கு நல்ல காரியத்தை ஜீவனுக்கு உண்டான நல்ல காரியத்தை பண்றது, இதுதானே மோட்சத்தை அடைய போறது, இந்த சரீரமா மோட்சத்துக்கு போக போறது, அப்ப அந்த நல்ல காரியத்தை பண்றதுன்னு சொல்லி இப்ப இது தனியா பிரிச்சு பாக்குற ஞானம்ன்றது வேணும். நாம மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா கூட அதுக்காக தான் ஏ த்விதித்வா விமுச்சேத புருஷா பிராகிருதைர் குணைஹி. பிராகிருதைர் குணைஹி இந்த பிரகிருதி குணங்கள்னால ஈடுபட்டு நாம இதே சிந்தையோட இருந்துட்டு இருக்கிறத காட்டிலும் இதுல இருந்து விடுபட்டு நம்ம ஆத்ம சிந்தனையும் பண்ணும்படியாக பண்றதுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு இது வேணும், இந்த தத்துவ ஞானம்ன்றது முக்கியமாக வேணும், அதுக்காக நான் உபதேசம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. நாம சிலதை யோசனை பண்ணி பாருங்க. இப்ப காலட்சேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், ரகசியத்ரயதாரம் காலட்சேபம் கேட்கிறோம், தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்துல வரைச்சு இது சேத்தனம் வேற அச்சேத்தனம் வேற ஈஸ்வரன் வேற, இது சேத்தனா சேத்தனங்கள்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. அப்போ சரீரம்ன்றது இருக்கு, இது வந்து ஆத்மால ஒண்ணும் இல்ல, சரீரத்தின சரீராகிருதி பேதாத்வம்னு சொல்ல சொல்ற பிராமணன் சத்திரியன் வைசியன் சோதரன் ஸ்திரீ புருஷன் எல்லாமே சரீரத்தினுடைய ஆகாரத்தை கொண்டுதான் வரதே தவிர ஆத்மாவில எதுவுமே இல்லை. இப்படி எல்லாம் வேதாந்தம் பேசுறோம். இப்படி வேதாந்தம் பேசினாக்க பசிச்சா நாம சாப்பிடாத இருக்குமா? நமக்கு தலைவலி ஜுரம் வந்ததுன்னாக்க அதுக்கு வைத்தியம் பண்ணிக்காத இருந்துட்டு இருக்குமா? இல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை ஏதோ ஈஸ்வரன் கொடுக்குற கஷ்டம் அது நம்ம பண்ண போறது, இது தேகத்துக்கு தான் கஷ்டம் வருது மனசுக்கு தான் கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வாய்மூண்டு இருக்குமா? இப்ப என்ன பண்றது? என்ன சொல்ல முடியும்? என்ன கேட்டமான முக்கியமான விஷயம் வாஸ்தவம், எல்லாராலையும் இந்த சரீராத்ம விவேகம், சரீரம் வேற ஆத்மா வேறன்ற விவேகம் இருந்தாலும் கூட நமக்கு பண்ணிக்கிற நாம பண்ணிக்கிற வைத்தியம் மொத்தம் சரீரத்தை போஷணம் பண்றதுக்கு தானே தவிர ஆத்ம போஷணத்துக்கு ஒண்ணும் இல்லை. ஆத்ம போஷணம் பண்றதுன்றது இந்த காலட்சேபம் கேட்கறதுனாலையும் உபன்யாசாதிகள் கேட்கறதுனாலையும் பகவன் நாமோச்சாரணம் பண்றதுனாலையும் பகவத் கைங்கரியம் பண்றதுனாலையும் இதனால வரக்கூடிய இதெல்லாம் ஆத்ம போஷணம், மீதி எல்லாம் சரீரத்துக்கு தான் போஷணம்னு சொல்லி சொன்ன. சரீரம் இல்லாத ஆத்ம போஷணம் வருமா? அந்த அம்சத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சரீரம் ஆத்தியம் கல தர்ம சாதனம்னு சொல்லி சொல்றோம். ஏகாதசி உபவாசம் இருக்கும், ஏகாதசி உபவாசம் நாளைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னாக்க அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு என்று கேட்டோம்னாக்க சக்தஸ்தன் நிருபத்ரவகான்னு சொல்லி சொல்ற, உபவாசம் பண்றதுக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு சக்தனாகவும் அவனுக்கு தேகத்துல எந்த வியாதியும் அதாவது உபவாசம் இருந்தா பிராணாந்தியமாக ஆகக்கூடிய ஒரு வியாதி எதுவும் இல்லாதவனாக இருந்தான்னாக்க
அவன் உபவாசம் இருக்கிறதுக்கு அதிகாரின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்போ அங்க வரைச்சேதான் இது ஒரு பெரிய நமக்கு அது என்ன அனுகூலம்னு வச்சுக்கிறதோ பிரதிகூலம்னு வச்சுக்கிறதோ எப்படியான வச்சுக்கோங்கோ. நான் சுகர் பேஷண்ட்டு, நான் உபவாசம் இருந்தா எனக்கு ஆகாது, ஆகையில நான் உபவாசம் இல்லைன்னு சொல்லி விடுறது. அப்போ நான் அசக்த கோட்டியில வந்துடுறது, இல்ல சக்தனா இருந்தா கூட உபதிரவத்தோடு இருக்கிறவன் உப ஆகையில நான் வரலன்னு சொல்லி சொல்றது, இப்படி எல்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கு. இப்படி நாம பண்ணுவான எந்த ஒரு காரியமும் சரி, இந்த உபவாசம் இருக்கிறதுனால வரக்கூடிய பலன் யாருக்கு, சரீரத்துக்கு என்ன வரப்போறது? டாக்டரா இருக்கோ உபவாசம் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாபம் இருக்கிறதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனா எனக்கு தெரிஞ்சு சில டாக்டர் எல்லாம் கேட்டிருக்கா, அப்பா 85 வயசு 87-88 வயசுல எல்லாம் கூட உபவாசம் இருந்தேன். நான் சொல்லச்சு அந்த டாக்டரை கேட்டேன், நான் இந்த மாதிரி ஏகாதசிக்கு எல்லாம் சுத்த உபவாசம் இருந்துட்டு இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேன்ட்டு இப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். நீங்க விட்டுடுங்கோ, அவ சரீரம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கறதுன்னு சொல்லி அவருக்கு அதுல ஒரு அதனால ஒரு சிரமம் ஒன்றும் தெரியாது இருந்துருத்தோம்னாக்க, அவர் சாப்பிடலன்னு நீங்க விசாரப்படாதுங்கோ, அன்னைக்கு மருந்து சாப்பிடலன்னு விசாரப்படாதுங்கோ சொல்லி சொன்னிருந்தார். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். எல்லாம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சரீரம் இருக்க சரீரத்தினால சரீரத்தை கொண்டு நாம தர்ம காரியத்தை பண்ணணும். சரீரம் ஆத்தியங்கள தர்ம சாசனம், அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு சரீரம் போஷணம்ன்றது அவசியமா இருந்துட்டு இருக்கு. அந்த சரீர போஷணத்துக்காகவே மொத்தம் ஜீவனம்ன்றது இல்லாதபடி நாம நடந்துக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த அத்தியாயத்துல சரீராத்ம விவேகத்தை பண்ற இங்க என்று சொல்ற. யத் விதித்வா விமுச்சேத புருஷா பிராகிருதை குணைகின், சரீராத்ம விவேகம் கணக்கு வந்துடுத்தோம்னாக்க நாம என்ன பண்ணுவோம்னா, அப்போ சரீர போஷணம் பண்ணதான் பண்ணுவோம். அந்த சரீர போஷணம்ன்றது எதுக்காக, அந்த சரீர போஷணம்னாக்க அந்த பரமனுஷ தர்ம காரியங்கள்லாம் பண்ணுவதற்கு நாம இருக்கிற வரைக்கும் ஏற்றதான சரீரம் நமக்கு இருக்கணும்ன்றதுக்காக அந்த சரீரம் போஷணும், அவ்வளவுதானே தவிர. அதே சமயத்துல சரீரத்தை நாம்பளா போக்கடிக்க கூடாது. நாம வந்து ராமாயணத்துல சொல்ற, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து இந்த சரீரத்தை ரட்சணம் பண்றதுன்றது நம்மளுடைய தர்மம்னு சொல்லி சொல்ற. ஆகையால இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த அத்தியாயத்துல சில சில விஷயங்களை உபதேசம் பண்ற பெருமாள். அத சொல்ற இங்க, யத் விதித்வா விமுச்சேத புருஷஹா பிராகிருதே குணைஹி, ஞானம் நிஸ்ரேயதார்த்தாய புருஷஸ்ய ஆத்ம தர்சனம் எதாகுர் வர்ணையே தத்தே ஹிருதய கிரந்தி பேதனம். ஞானம் நிஸ்ரேயசார்த்தாய, இந்த தத்துவ ஜானம்ன்றது எதுக்காகன்னா நிஸ்ரேயசார்த்தாய மோட்சத்தை அடையறதுக்காக தான் அதை தெரிஞ்சுக்கிறதாகும். புருஷஸ்ய ஆத்ம தர்சனம், ஆத்மா பரம புருஷா, இங்க ஆத்ம தர்சனம்ன்றது ஆத்மான்றதுனால பரம புருஷா, பரம புருஷா திருஷ்யத்தை சாட்சாத் கிரியத்தை அனேனே ஆத்ம தர்சனம்னு சொல்லிடுங்க. இவனால பரம புருஷன் ஆனவன் சாட்சா்காரம் பண்ணப்படுகிறார்னு, அதாவது தியானம் பண்றோம். தியானம்ன்றது நிர்விஷயமான, எதை பத்தியும் இல்லாத ஒரு தியானம்ன்றது இருக்காது. தியானத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்டா இருக்கிறது யாருன்னாக்க, தியானத்துல விஷயமாறவர் சாட்சாத் ஈஸ்வரன் தான். லோக சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருந்துருக்கிற ஈஸ்வரன் தியானத்துல விஷயமானும். இப்படி தியானத்துல விஷயமாயி அவரையே தியானம் பண்ணுவானாக்க, அப்ப சாட்சாத்கார நேர பெருமாளை பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுமோ அப்படி சாட்சாத்காரத்துள்ளிய ஞானம் ஏற்படும். அந்த ஆத்ம தரிசனம் வந்துடுத்துனா ஏதாவது ஒரு வர்ணையே தத்தை ஹிருதய கிரந்தி பேதனம், அதுதான் உன்னுடைய ஹிருதய கிரந்தி பேதனம் வர்ணையேன்னு சொல்லி சொல்ற. நம்ம ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்கிற துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சு இந்த சம்சாரத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால நான் சொல்றேன்னு சொல்ற. இப்ப பிரகிருதி லட்சணத்தை நான் சொல்லணும். பிரகிருதி லட்சணம் புருஷ லட்சணம். பிரகிருதின்றது எல்லாருக்கும் தெரியும், சத்ரஜஸ்தமயமாக இருந்துட்டு இருக்கிற இந்த பிரகிருதி லோகம். அந்த புருஷன்னு சொல்லச்சே ஜீவனை சொல்லி சொல்ற. இப்போ இந்த ரெண்டையும் தெரியணும், பிரகிருதியினுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும், புருஷனுடைய சுரூப ஜீவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல புருஷனுடைய சுரூபத்தை சொல்லி சொல்றாருன்னா, இந்த அத்தியாயங்களை எல்லாம் பார்த்தோம்னாக்க எல்லா இடத்துலயும்
அத்வைதபரமா சாங்கியபரமா இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும். விசிஷ்டாத்வைதபரமாக வீரராகவியம்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் இருக்கு, பிராச்சீனமான வியாக்கியானம் அது. அந்த வியாக்கியானம் தான் பாகவதம் முழுக்க, பாகவதத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவ்வளவு ஒன்றும் சுலபம் இல்லை விசிஷ்டாத்வைதபரமா வியாக்கியானம் பண்றதுக்கு. மேலெழுந்த வாரியா வியாக்கியானம் பண்ணோம்னாக்கா சீதரிய வியாக்கியானத்தெல்லாம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அத்வைத்தம் தான் சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த இடங்கள்லாம் இந்த சொல்ல போற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க விசிஷ்டாத்வைதபரமா வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அந்த வியாக்கியானத்தை கொண்டுதான் இப்ப சொல்றேன். கதாபாகத்தை காட்டிலும் இப்ப தத்துவபாகம் இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். எந்த இடத்துல வரச்சே கதாபாகமும் அந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்தை பார்த்துக்கலாம். இப்ப தத்துவபாகம் பிரதானமாக இருக்கிறபடினால இந்த இடத்துல சொல்றேன். நான் அனாதிராத்மா புருஷா நிர்குணா புருஷா ஜீவா அநாதிகி, அநாதிகின்னா எப்பவுமே இருந்திருக்க, அதுல ஒன்னும் சொல்லணும், அதுல ஒன்னும் இது இல்லை, அழிவில்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு உற்பத்தி ரகிதம், அதுக்கு உற்பத்தி கிடையாதுன்னு அர்த்தம் ஜீவனுக்கு. அதுக்கப்புறமா எப்படி இருந்திருக்குன்னா நிர்குணா பிரகதேஸ்வரஹா பிரத்யகாத்மா ஸ்வயஞ்சோதிஹி விஸ்வம் ஏன சமன்விதம் என்பதாக சொல்ற. இப்ப இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த அத்தியாயம்ன்றது இருக்க கிரமமா காலட்சேபம் முறையில நாம வாசிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் இது. இது உபன்யாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன விஷயம்னு கேட்டவனா இந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஸ்வயம் ஜோதிஹின்னு சொல்ற, ஸ்வயம் பிரகாசமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்வயம் ஜோதிஹின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ஒரு தேஜஸ் இருக்கு, வழக்கு இருந்துருக்கு. மீதி வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கினுடைய அபேட்சை வேணும். இந்த தீபத்தை கொண்டுதான் மீதி வஸ்துக்களை தெரிஞ்சுக்க முடியும், இல்லட்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அந்த தீபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தீபம் வேணுமா வேண்டாம். அந்த மாதிரிதான் ஆத்மா ஸ்வயம் ஜோதிஹின்னு சொல்லச்சு, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை. அந்த ஆத்மாவே ஞானஸ்வரூபமாக இருக்கிறபடினால ஞானாந்தர நிரபேட்சமாக இன்னொரு ஞானத்தினுடைய அபேட்சை இல்லாமல் தன்னைத்தானே அறிவித்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கிறது ஸ்வயம் ஜோதிகின்றது, ஸ்வயம் பிரகாசம். அது ஒண்ணு. பிரத்யேக ஆத்மா ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற வஸ்துவெல்லாம் தனக்கு தான்னு தெரியுமான்றதுதான் ஒரு விஷயம். தீபம் இருக்கு, தீபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தீபம் தேவையில்லை. அந்த தீபம் இருக்க நான் தீபம், நான் பிரகாசிக்கிறேன், என்ன அதுக்கு தெரியுமா? தெரியாது, அது அச்சேதனமா போயிடுத்து, அதுக்கு தெரியாது. ஆனா ஆத்மா இருக்க ஜீவாத்மா இருந்துட்டு இருக்க, இது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்குமே உண்டு. இந்த ஆத்மாக்கு வந்து என்னன்னாக்க தன்னைத்தானே தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியன்றது உண்டு. அகமகம்ன்ற ஜானம், இந்த ஆத்மான்றது என்னன்னா அகம் சப்தத்தினால சொல்லக்கூடியது இருக்க, அதுதான் ஜானம். நான் 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 சொல்றது, நான்னு சொல்லச்சு இந்த தேகத்தை சொல்லல, ஆத்மாவை சொல்றதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால அந்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாமர்த்தியத்தோடு இருக்கிறதுனால பிரத்யேக ஆத்மா என்பதாக சொல்ற. இது ஸ்வஸ்மை பாசமானத்துவம்னு அர்த்தம். ஆகையால இது மீதி வஸ்துக்களுக்கெல்லாம் அது கிடையாது, தனக்கு தான் தோற்றுகின்றது கிடையாது. அநாதிகி ஆத்மா புருஷா நிர்குணா என்பதாக சொல்ற. நிர்குணான்னு சொன்னமான குணரகித்யம்னு சொல்லி அர்த்தமான இந்த இடத்துல எப்படி எந்த மாதிரி சொல்றதுன்னு சொல்லி சொன்னமானாக்க ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கு. ஞானஸ்வரூபமாக இருக்கிறதோட மாத்திரமில்ல, இங்க நிர்குணம்ன்றது இருக்க பிராகிருத சத்வாதி குணரகிதான். இந்த பிராகிருதமாக இந்த சரீராதிகள்ல இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமஸ்ன்ற குணம் இருக்க, இந்த குணம் ஆத்மாவில் கிடையாது. இது இதுக்கு மேல சில பேர் சொல்லி சொல்றோம் சாத்விகன்னு சொல்றோமே, இப்ப இது ஆத்மாவில் இருக்கிற குணத்தை கொண்டு சொல்றதா இல்ல பிரகிருதியில இருக்கிற குணத்தை கொண்டு சொல்றதா என்ன சொன்னாக்க, இந்த சார்ந்து இந்த ஆத்மா கர்மாவனால சார்ந்து இருக்கக்கூடிய
ஒரு பிரகிருதி இருந்திருக்க அதுல இவனுக்கு அந்த நிலையில இவனுக்கு சத்துவ குண விருத்தி யாருக்கு அதிகமாக ஏற்படுறதோ அவன் சாத்விகன்னு சொல்லி சொல்றான். இப்படி ஆத்மாவை பார்த்தோம்னாக்க ஆத்மால இந்த மாதிரி சத்வரஜஸ்த மாதிரி குணங்கள்லாம் ஆத்மால கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா பிரகிருதேகி, அதுக்கப்புறம் இன்னும் இது இந்த மாதிரி நிர்குணமாக இருந்திருக்கிற ஆத்மா, நிர்குணம்ன்றது பிராகிருத குணம் இல்லாத இருக்கு ஆத்மா, அது சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்தது விஸ்வம் ஆப்ரம், அதாவது பிரம்மத்திலே பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு புல்லு பொரியத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாத்திலையும் வியாப்தமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப நம்ம சித்தாந்த பிரகாரம் ஜீவாத்மா அணுவா இருந்துருக்கு, எப்படி எல்லா வஸ்துலையும் வியாபிச்சு இருக்கும்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு சமாதானம் தர்மபூத ஜானம்னு ஜானம் இருக்கு, அது மூலமாக எல்லாத்திலையும் வியாபிச்சு இருந்துருக்கு என்று சொல்ற. நஜாயதே நம் ரயதே சகதேகாத்யுபாதிபிஹி நிமித்தைரா ததுத்தர்மா யதா ஸ்வப்னே ததீக்ஷிதா நஜாயதே நம் ரயதே. இந்த ஆத்மா உண்டாகிறதும் கிடையாது அழியறதும் கிடையாது, ஆத்மா எப்பவும் இருந்துட்டுதான் இருந்துட்டு. சக தேகாத்தி உபாதி பிகி, தேகாத்தி உபாதி பிகி தேகம் முதலியவைகள்லாம் உபாதி, அதாவது இது ஒரு கண்டிஷன் எல்லாம் இருக்கக்கூடியது அவ்வளவுதானே தவிர, இப்ப எதாவது சோலோகம் மனுஷயோகம் சோலோகம் கிருஷோகம் இப்படி எல்லாம் நாம சொல்லி சொல்றோம், அகம் மனுஷா அகம் தேவகா இப்படி எல்லாம் சொன்னச்சு, இந்த தேவன் மனுஷன் அதே மாதிரி குண்டா இருக்கிறவன் ஒல்லியா இருந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் எதுல இருந்துட்டு இருக்கு, இது மொத்தம் வந்து சரீரத்துல தான் இருந்துட்டு இருக்கே தவிர சரீராக்கிருதி பேதாஸ்துன்னு சொல்லி சொல்ற, சரீரத்துல தான் இருக்கே தவிர ஆத்மால ஒண்ணுமே கிடையாது, இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற. நிமித்தை ராத்தத தர்மா யதா ஸ்வப்னே ததீக்ஷிதா, ஒரு சொப்ன திரஷ்டாவா இருந்திருக்கிறான், சொப்னத்தை பாக்குறான், பாக்கச்ச எத்தனையோ விஷயங்களை சொப்ன பதார்த்தத்தை பாக்குறான், அது அந்த சொப்னம் முடிஞ்ச உடனே கனவு முடிஞ்ச உடனே எல்லாம் அதெல்லாம் போயிடுறது. ஆனா அந்த சொப்னத்தை கனவு கண்டவன் இருக்கான, சொப்னத்துல பார்த்தவன் இருக்கான, கனவு கண்டவன் அவனுக்கு அழியல, அதே மாதிரி இவனுடைய நிலையும் அப்படிதான் என்பதாக சொல்ற. தேகாதி நாசம், இப்ப இந்த சரீரத்துக்கு நாசம் வந்தா கூட ஆத்மாவுக்கு நாசம் அடையறது இல்ல. சயேச பிரகிருதி சூக்ஷ்மம் தெய்வீம் குணமயம் விபி எதிர்ச்சியை ஓபகதாம் அபியபத்யத லீலயாம். சரி இப்படி இருந்துட்டு இருக்கேன், இது என்னத்துக்கு இந்த சரீரத்தோட இதுக்கு சம்பந்தம் என்னத்துக்கு வரணும், அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போறதானே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னமான பெருமாளுடைய லீலையினால ஏற்பட்டதான். தேவஸ்த விஷ்ணுவும் லீலார்த்தம் பெருமாள் நமக்கு விளையாட்டு, அவருக்கு ஒரு விளையாட்டா இருந்துருக்கு. என்ன விளையாட்டுன்னா ஜீவன் எப்படி அனாதியா இருந்துருக்கானோ இவன் பண்ண கர்மாவும் அனாதியா இருந்துருக்கு, அந்த கர்மானுகுணமான பலத்தை இவனுக்கு கொடுக்கணும், கர்மானுகுணமான சரீரத்தை நமக்கு பெருமாள் கொடுக்குறே, ஒருத்தனுக்கு அழகா இருக்கிற சரீரம் கொடுக்குறே, ஒருத்தனுக்கு பார்த்தமான அவ்வளவா பாக்குறதுக்கு நன்னா இல்லாத சரீரத்தை கொடுக்குறே, ஒருத்தன் புத்திமானா இருந்துருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் பணக்காரனா இருந்துட்டு இருக்கான், இப்படி இதெல்லாம் பலவிதமான விஷயங்களோடு கூட சேர்ந்திருக்கிற அந்த தேக சம்பந்தத்தை பெருமாள் நமக்கு கொடுக்குறேன், இது அவருக்கு ஒரு விளையாட்டா இருந்துட்டு இருக்கான். எதிர்த்தியை ஓபுகதாம் அபியபத்யத லீலஜாம் குண ஏர்விஜித்ரா சிரஜதீம் சரூபா பிரகிருதிம் பிரஜாக விலோக்கியம் முமுகே சத்யா தைவ ஜானகூகையா. விசித்திராக தெய்வ மனுஷியாதி ரூபேண விசித்திரம் பகுவிதமாக இருந்திருக்கிற எல்லாமே பிரகிருதி பரிணாமம் தான், இந்த சரீரம் மொத்தமே பிரகிருதியினுடைய பரிணாமமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை பார்த்து பிரஜாக இந்த இதை இப்படி இருப்பான ஜனங்கள்லாம் தத்வாதி பீசாம், இது காரண திசை காரிய திசைன்னு ரெண்டு நிலை இருந்துட்டு இருக்கு, இந்த காரியமான நிலையில வரைச்சு சத்வரஜஸ்தமோமயமாக நம்மளை சிருஷ்டி பண்ணிட்டு ஞானத்தை என்ன பண்றன்னாக்க அதை மறைக்க வச்சது, அதாவது கர்மானுகுணமான ஞான விகாசம் நமக்கு ஏற்படுறது.
இப்போ மாடு இருந்துருக்கு பசு மாடு இருந்துருக்கு ஏதோ இந்த மீதி பிராணிகள்லாம் இருக்கு ஆடு மாடெல்லாம் இருக்கு இவைகளுக்கெல்லாம் இந்திரியங்கள்லாம் அந்தந்த ஆத்மாவோட பிரதிநியதமாக அந்த செட் ஆஃப் இந்திரியங்கள் எல்லா ஆத்மாவுக்கும் இருக்குதான் இருக்கு அப்படி இருந்தாலும் கூட அந்த இந்திரியங்களுடைய வெளிப்பாடு அந்த இந்திரியங்கள்னால வேலை செய்யற சாமர்த்தியம் இருந்துருக்க அது அவயவைகளுடைய கர்மாவனால பிரதிபத்தமாக இருக்கு தடங்கள் அடைந்ததாக இருந்துருக்கு இப்ப அதனால என்ன பண்ண முடியறது மாட்டால மாடால பேச முடியல மனுஷனால பேச முடியறது இவனுடைய புத்தி ஞான விகாசம்ன்றது அந்த அம்சத்துல இவனுக்கு இருக்கு இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் ஆகையால அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு ததஸ்ய சம்ஸ்ருதி பந்தா பாரதந்திரிஞ்ச தத்கிருதம் பவத்ய கத்துரீதஸ்ய சாட்சிணோ நிர்வத்த ஆத்மனா ததஸ்ய சம்ருதி சம்ஸ்ருதி பந்தா இந்த சம்சாரமாக இருக்க ரூபமான பந்தமானது ஈஸ்வரன் பண்ணி கொடுத்தது நம்மளுடைய கர்மானுகுணமாக நம்மளுக்கு அந்த பண்ண பாரதந்திரியா பாரதந்திரியம்ன்றது பரதந்திரம்னு இந்த இடத்துல சொல்லச்சு கர்மவசியத்துவத்தை சொல்லி சொல்றது நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு எவ்வளவு பண்ணாலும் நம்மளுடைய கர்மாவை போக்கடிக்கிறதுன்றது முடியாது ஆகையால கர்மவசியத்துவன்றது நமக்கு வந்துடுச்சு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பிராரத்த கர்மா பலன் கொடுத்தே ஆகும் பிராரத்த கர்மாவையும் போக்கடிக்க பிராரப்தாம்சத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியன்றது சரணாகதிக்கு உண்டு சரணாகதின்றது நான்கு வித புருஷார்த்தங்களுக்காகவும் நாம சரணாகதி பண்ணலாம் இப்ப நாம பிரமாண்ட சரணாகதி பண்றோம் சரணாகதி பண்ணச்சு புத்தம் ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதர்ஷபான்னு சொல்லி இழந்த பொருள்களை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்காக பிரமாண்ட சரணாகதி பண்ணலாம் இல்ல ஒண்ணுமே இல்லாதவனா இருந்துட்டு இருக்கிறவன் அவனும் வந்து நிறைய பணக்காரனா ஓணுன்றதுக்காக பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதுனால அப்ப ரோகம் இருக்கிறவன் ரோகம் இல்லாதவனா ஆகணும் நல்ல திருடகாத்திரத்தோட இருக்கணும்னு பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணலாம் கட்டாயம் பெருமாள் அந்த சரணாகதி பண்ணமானா நம்மள ரட்சணம் பண்ணவே அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா அங்க வர மகாவிசுவாசத்துல தான் நமக்கு சந்தேகம் பெருமாண்ட சரணாகதி பண்ணிட்டு நம்ம வைத்தியம் பண்ணாது இருப்போமா நம்ம எனக்கே ஜுரம் வந்துடுத்து என்ன பண்றது என்ன பெருமாண்ட சரணாகதி பண்ணா பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணிட போறது விசாரம் இல்லைன்னு சொல்லி நாம இருக்கலாமா இல்ல இல்ல பெருமாள்லயும் பிரார்த்தனை பண்ணிப்போம் வைத்தியமும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன காரியத்தினால எது பலிக்கிறதுன்னா வைத்தியம் பண்ண டாக்டர் தான் என்ன பழப்பிச்சார்னு சொல்றமே தவிர பெருமாள் அனுகிரகத்தினால பழப்பிச்சேன்னு யாரான சொல்றோமான்னு நான் சொல்லல இப்ப எதை சொல்றது இப்படி எல்லாம் ஒரு இது வருது அங்க மகாவிஸ்வாசத்துல ஏதனா பங்கம் வந்துடுத்தோம்னாக்க பள்ளத்துல குறவு வந்துடும் ஆகையாலதான் நம்ம பெரியவாள்லாம் இந்த மாதிரி ஐகிகமான பலத்துக்காக சரணாகதி பண்றதில்லை மோட்சத்துக்கு மாத்திரம்தான் பலத்தை சரணாகதி பண்றாளே தவிர இந்த லோகத்துல வரக்கூடிய பலன்களுக்காக சரணாகதி பண்றதில்லை இப்போ இந்த ஆத்மா ஞான குணமாக இருக்கு ஞான ஸ்வரூபமாக இருக்கு இப்படி காரியகாரண பாவம்ன்றது வரைச்சே அதாவது ஜீவாத்மா ஸ்தூல சூக்ம சேத்தனா சேத்தனா விசித்திரமா இருக்கிற பிரம்மம் அது காரணம் காரியம்ன்றது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்களோடு இருக்கிற பிரம்மன் தான் காரியம்னு சொல்லி சொல்றது இப்ப இந்த கர்த்தத்வே காரணம் அகர்த்தத்வே காரணம்னு எல்லாம் சொல்லி சொல்றது நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் இதுல வரைச்சு சாட்சாத் கர்த்தத்வன்றது நமக்கு இல்லை ஈஸ்வரன் அனுகிரகத்தினால ஈஸ்வரன் நமக்கு ஒரு லிமிட்டடான சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கான் அந்த சுவாதந்திரியத்தோட இவன் கர்த்தாவா இருக்கான் என்று இந்த புருஷனை பத்தி முதல்ல உபதேசம் பண்றேன் அப்ப தேவஹூதி கேட்கிறானா பிரகிருதே புருடஸ்யாபி லட்சணம் புருஷோத்தம ரூஹி காரணயோரஸ்ய சதசச்சயதாத்மகம் இதுக்கு பிரகிருதே புருஷஸ்யாபின்னு சொல்லச்சு காரியாவஸ்தமாக இருந்திருக்கிற பிரதானம் காரியாவஸ்தமாக இருந்திருக்கிற பிரம்மாத்மகமாக இருந்துருக்கிற இவைகளுக்கு இவை எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு இதுக்கு முன்ன மொத்தம் ஜெகத்காரணத்துவன இருக்கக்கூடியதாக ஒன்னு ஒன்னும் நாமம் ரூபம் பேரு அதனுடைய உருவம் எல்லாம் இல்லாத அதை பிரிச்சு பார்க்க முடியாத தசையில இருந்த அந்த பகவானுடைய சரீரத்தோட இருந்தது இருக்க அந்த நிலையை சொல்லு அது மாதிரி இந்த இதெல்லாம் நீர் எனக்கு உபதேசம் பண்ணோன்னு மறுபடியும் கேட்கிற அதுக்கு அவர் சொல்ற எத்த திரிகுணம் நித்தியம் சததாத்மகம் பிரதானம் பிரகதி பிராகு அவிசேஷம் விசேஷவது
பிரதானம் பிரகிருதி ஆகோ அவ்யக்தம் அதாவது முதல்ல வரச்சே ஈஸ்வரனோட பிரகிருதியும் நித்தியம் புருஷன் எப்படி நித்தியமோ அத மாதிரி பிரகிருதியும் நித்தியமா இருந்து ஈஸ்வரனுடைய திருமேனியாக சூக்மாவஸ்தாபன்னமாக இருந்திருக்கிறது அந்த அது வந்து திரிகுணாத்மகமாக இருந்திருக்கிறது இருந்திருக்க அது முதல்ல இருந்தது அதுக்கப்புறமா சதசதாத்மகம் அதாவது மகத்தா மகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரகிருதி வந்து மகத்தை ஏற்பட்டது மகத்துல இருந்து பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்புறமா பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் அப்புறமா இந்திரியங்கள் அப்புறம் ஆகாஷ் சப்த தன்மாத்திரம் ஆகாசம் வாயு தேஜஸ் அப்புறம் ஆபக ஜலம் பிருத்திவி இப்படி இவைகள்லாம் சிருஷ்டி பண்ண இதெல்லாம் இதெல்லாம் காரிய வர்க்கம்னு சொல்லப்படுகிறது இது மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஏகத்ததுர்விம்சதிகம் கணம் பிராதானிகம் விதுகும் இப்படி ஏதானி சதுர்விம்சதி இந்த 24 இருந்துருக்கேன் இந்த 24 பிரதானமாக காரியம் பிரதானத்தினுடைய பிராதானிகம் அப்படின்னா பிரதானத்தினுடைய காரியம் பிரகிருதியினுடைய காரியமாக சொல்லப்படுகின்றன அதாவது மகாபூதானி பஞ்சைவ அஞ்சு மகாபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசன்றது தன்மாத்திராணி தன்மாத்திராணி செ தாவந்தி கந்தாதீனி செ தானிமே கந்த தன்மாத்திரம் ரச தன்மாத்திரம் ரூப தன்மாத்திரம் அப்புறமா ஸ்பர்ஷ தன்மாத்திரம் சப்த தன்மாத்திரன்றவை அஞ்சு அதுக்கப்புறமா அஞ்சு இந்திரியங்கள் அந்த அஞ்சு இந்திரியங்கள் ஞானேந்திரியம் அஞ்சு செவிவாய் கண்மூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு சொல்லச்சே வாக்கு கை கால்கள் அப்புறமா இத வந்து மேற்றம் பாயுகு என்பதாக சொல்றது மலமூத்திர விசர்ஜன ஸ்தானமாக இருந்திருக்கிறவைகள் இவைகள்லாம் சேர்ந்து இது அஞ்சு ரெண்டும் சேர்ந்து பத்தாயிடுத்து அது தவிர மனசு அந்த மனசையே புத்தி அகங்காரா சித்தம் அந்தக்கரணம் என்றெல்லாம் சொல்லி சொல்றதாக ஒரு நிலை ஏற்படுறது அதுக்கு சதுர்தா சொல்றது நான்கு விதமாக சொல்றது ஏதான சங்கியாத்தோ பிரம்மண சுகுண சேகி இப்படிதான் பிரகிருதியினுடைய பிரகிருதி 24 விதமாக பிரகிருத்தியிலிருந்து வருது அந்த அந்த தத்துவங்களான சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற பிரபாவம் பிரௌருஷம் பாகு காலமே கேயதோ பயம் அகங்கார விமோட பிரகிருதி பிரகிருதே குணதாமிய நிர்விசேஷ மாணவி சேஷ்டா யதஸ்த பகவான் காலயத்யுபலட்சிதாம் பிரகிருதி எப்படி இருந்திருக்குன்னா சத்துரதித்தனங்கள்லாம் ஒரே நிலையில ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கச்சு அது மகாப்பிரளயமாக இருந்திருக்கு அந்த சத்துரஜஸ்தமத்துல வந்து வேற வேற ஒரு ப்ரொபோர்ஷன்ல வரச்சேதான் அந்த சிருஷ்டின்றது ஏற்படுறது இப்படி அந்த சிருஷ்டியில வரச்சே இதுல விஸ்தாரமா ரொம்ப இந்த இடத்துல சொல்ல இந்த வரையற சிருஷ்டி கிரமங்கள்லாம் எப்படி இப்படி எல்லாம் வருது அந்த வரைச்சே தாமச அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம்னு சொல்லி அதுல இருந்து இந்திரியங்கள்லாம் வருது அதுல இருந்து அதுக்கப்புறமா பூதங்கள்லாம் வருதுன்றதெல்லாம் பத்தி சொல்லி சொன்ன அப்போ ரூப மாத்திரம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரு இப்போ இதுல என்னன்னாக்க சாலனம் ஒவ்வொன்னுடைய காரியம் என்ன என்பதை பார்க்கணும் அர்த்தாசிரயத்வம் சப்தஸ்ய திருஷ்டலிங்கத்வமே வச்ச தன்மாத்திரத்வம் லட்சணம் கவையோ விதுகும் ஆகாசம்னு சொல்றமே அதுக்கு என்ன ஆகாசம்ன்றது என்ன அப்படின்னா அர்த்தாசிரயத்வம் அர்த்தவாசகத்வம் திருஷ்டலிங்கத்வம்னு சொன்னாக்க அதாவது பிரமாணம் பிரமாண திருஷ்டமா இருந்திருக்க ஈஸ்வரன் அவ பிரமாணம் தான் அதாவது எம்பெருமான் சாஸ்திரத்தினாலதான் தெரியற அப்படின்னால இப்போ இவனால ஒரு பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு காரணத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பிரத்யட்சமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது ஆகையால இந்த இடத்துல வந்து ஆகாசம்ன்றது இருக்க ஒரு ஓபன் ஸ்பேஸ் அது இது சப்தத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இது ஆகாசத்தை பத்தி சொல்ற பூதானாம் சித்ரதா அத்ரத்வம் பகிரந்தரமே வச்ச பிராணேந்திரியாத்மதிஷ்ணியத்வம் நபசோ விருத்தி லட்சணம் நபசோ விருத்தி லட்சணம் நபஸ்ன்றது இருக்க இந்த ஆகாசம் எங்கெங்க இருக்குன்னாக்க
பிராணேந்திரியாத்ம திருஷ்ணியத்துவம்னு சொல்ற பிராணன் இந்திரியன் ஆத்மா இவைகளுக்கெல்லாம் ஒரு ஸ்தானமாக அதிஷ்டானமாக இருந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னாக்க அங்கங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சரீரத்துக்குள்ளேயே எல்லா இடத்துலயும் அப்படியே மொத்தம் அடைச்சுட்டு இல்ல, அங்கங்க ஒரு ஸ்பேஸும் இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நபஸ்ல இருந்து ஆகாசத்துல இருந்து ஸ்பர்சம்ன்றது ஏற்படுறது, அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரம்ன்றது ஏற்படுறது. அபவ தத்தோ வாயு, அதுல இருந்து வாயு வந்தது. மாயு வாயுல இருக்கக்கூடியது என்னன்னா அந்த மிருதுத்வம் கடினத்துவம் சைத்யம் அதாவது உஷ்ணத்துவம் ஏதத் ஸ்பர்ஷஸ்ய ஸ்பர்ஷத்வம் தன்மாத்திரத்வம் நபஸ்வதா. இந்த ஸ்பர்ஷத்தினால தொடர்றதுனால உணரக்கூடியவைகள்லாம் இவைகள். இப்ப வாயுனுடைய காரியம் என்ன பண்றதுன்னா சாலனம், ஒரு அது என்ன பண்ணும்னாக்க சாதாரண இப்ப மரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதை அசைவிக்கும்படியாக பண்றது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த இடத்துல அசைவிக்கும்படியாக பண்றது இதனுடைய காரியமா இருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, இது வாயு வியூகனம் இந்த எங்கெங்கோ இருக்கிறத ஒன்னு இடத்துல சேர்க்கறது, நேத்திருத்வம் இப்படி எல்லாம் அந்த சப்தங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கறது, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறது, முக்கிய பிராணனாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் வாயுக்கு லட்சணமாக சொல்லப்படுது, வாயுனுடைய காரியமாக சொல்லப்படுகிறது. அதுல இருந்து தேஜஸ்ன்றது உண்டாருது. அது என்னன்னா கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப இது ரெண்டும் ஆகாசமும் வாயுவும் பார்க்க முடியாததாக, கண்ணுக்கு பார்க்க முடியாததாக தான் இருக்கும். ஆனா இந்த தேஜஸ்ன்றது கண்ணால பார்க்க முடியாது, இது திரவியாக்கிருத்தியாக இருந்துருக்கு. இந்த தேஜஸ்னால நாம தெரிஞ்சுக்க கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னாக்க அந்த ரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. இதனால என்ன பண்ணோம்னாக்க எல்லா வஸ்துக்களை தெரிவிப்படுத்துறது, அந்த வஸ்துக்கள் எல்லாம் பச்சனம் அந்த தண்டுலாத அரிசி முதலியவைகள்ல அத வந்து விக்லத்தின போல வியாபாரம் அது தளிக பண்றதுக்கு சாதனமாக இருந்திருக்காது, அந்த பசி தாகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. ஆகையால இதெல்லாம் தேஜஸ்தனுடைய காரியமாக இருக்கு. அதுக்கப்புறமா உண்டாருது என்னன்னு கேட்டோம்னா ரசம், ரசமா ஆத்திரம பூ தஸ்மாது அம்போஜிஹ்வார சக்ரஹா, அந்த ரசத்தை உணரக்கூடியது நாக்கு. அது என்ன பண்ணும், கஷாய மது, அது ஆறு விதமான ரசம், ஷட் விதமான ரசம்னு சொல்றது, மதுராமில் கட்டு கஷாய திக்த பேதாத்துன்னு சொல்லி, லவண கட்டு கஷாய திக்த பேதாத்துன்னு சொல்லி இனிப்பு முதல ஆறு ரசங்களாக இருந்துட்டு இருக்கிறது. இதனால என்ன பண்ணும்னா கிளேதனம் பிண்டனம் திருப்தி பிராணயாபாபியாயனந்தனம்னு சொல்றது. கிளேதனம் ஒரு வஸ்துவை ஈரமாக்குறது, கிளேதனம்னாக்க பிண்டனம்னாக்க மண்ணெல்லாம் ஒரு உண்டையா ஆக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த தீர்த்தம் சாப்பிடுறவனாக்க அப்போ அதுக்கு ஒரு திருப்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு, அதாவது மேல மேல வரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப கிணறுல பார்த்தோம்னாக்க ஜலம் இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆறுதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி மேல வரக்கூடியதாக இருந்திருக்கு. இதெல்லாம் அதனுடைய சுபாவம். அதுக்கப்புறமா அதுல இருந்து வரக்கூடியது இது பிருத்திவி, கந்த மாத்திரம் பூ தஸ்மாது பிருத்வி கிரணத்து கந்தவாங்க, அது கரம்ப பூதி சௌரபியா சாந்தோ கிராம்லாதி பிருத்தகு. இதுல என்ன ஆகும், அடுத்தது பிருத்விக்கு வரைச்சு அதுல குணம், முக்கியமான குணம் இருக்குன்னா கந்த கிரகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அது ஒவ்வொன்றும் பிருத்வி விருத்தி லட்சணம், பாவனம் பிரம்மா பிராமணஸ்தானம் காரணம் சத்விசேஷனம், பாவனம்னா இந்த கட்டாதிகள்ல நிர்மாணம் பண்றதுக்கு உண்டானதாக இருக்கு. பிராமணஸ்தானம்னா பிராமண சப்தமாக இருக்கிற சராச்சரங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சத்விசேஷனம், சதாங்காரியானம் விசேஷகத்துவமாக இருந்தது, அதாவது வீரியாதி காரியங்களுக்கெல்லாம் வரைச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இப்படி எல்லா குணங்களோடையும் சேர்ந்திருப்பதாக இருக்கிறது பிருத்திவி. இப்படி இந்த பிருத்திவி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம முக்கியம். இப்படி இந்த அண்ட கோஷங்கள்லாம் வந்து இதுக்கப்புறமா பஞ்சீகரணம் பண்ணி இதுக்கு மேல ஒவ்வொன்றும் வந்திருக்குன்றதெல்லாம் வாஸ்தவமான விஷயம். சித்தே என ஹதயம் சைத்யா க்ஷேத்ரஜ்ஞ பிராவிசஜராது விராட்டதை புருடகா தலிலாது உபதிஷ்டத. இப்ப நம்ம
ஜீவாத்மா எப்படி இந்த சரீரத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் நியமிக்கிறதோ அதே மாதிரி சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக கொண்டு ஈஸ்வரன் எல்லாத்தையும் நியமிக்கிறார். இந்த ஜீவன் புருஷன் சொல்லக்கூடிய ஜீவன், இந்த அச்சேதனங்களாக சொல்லப்பட்ட 24 தத்துவங்கள், இவை எல்லாவற்றையும் ஈஸ்வரன் நியமிச்சிருக்க. அப்படி நியமிக்கிற அந்த எம்பெருமான 26வது தத்துவம், அதாவது அதுல 24 தத்துவம் ஆயிடுச்சு, 25வது தத்துவம்னு சில பேர் சொல்றா, சில பேர் 26வது தத்துவம்னு சொல்லி சொல்ற. அப்படி அந்த பெருமாளை அடையறதுக்கு விரக்தியா பக்தியா, இந்த சம்சாரத்துல ஈடுபாடு இல்லாத பக்தியினால அந்த எம்பெருமான அடையலாம் என்பதாக இந்த அத்தியாயத்துல முழுக்க முழுக்க கபிலர் தேவகூதிக்கு தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல வரைச்சு தத்துவ விஷயமான உபதேசம் பண்ணார். நாமளும் யதாமதி யதா காலம் நம்ம இப்ப பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த விராட் புருஷனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருந்துண்டு அந்த தத்துவஹித புருஷார்த்த ஞானம் நமக்கும் ஏற்பட்டு அந்த பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியாக ஈஸ்வரன் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம். இன்றைய தலை கபிலோபதேசம். அடியேன் சுவாமி. தன்யாஸ்மி சுவாமி.